வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக அவசர கால கட்டுப்பாட்டு மேற்கண்ட இந்த எண்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 100,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சிவசங்கர் ஆகியோர்களின் தலைமையில் 3 IAS அதிகாரிகள் ஒடிசா செல்ல உள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் வருகின்ற 9ஆம் தேதி பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் வசதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று கோவாவில் முதல் வந்தே பாரத் விரைவு ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். இது நாட்டின் 19வது வந்தே பாரத் ரயில் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு 2,200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் ஜூலை 1ஆம் தேதி முதல் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று முதல்வர் சித்தராமையா அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செம்மொழி பூங்காவில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடத்தப்படும் என்று தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. TNPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று முதல் தொடங்க உள்ளதாக TNPL நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடியை அயோத்திய ராமர் கோவில் அறக்கட்டளை அழைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தமிழ்நாடு மெக்கண்டைல் வங்கியின் புதிய கிளைகள் தொடங்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளார். டோக்கியோ மற்றும் சென்னை இடையே நேரடி விமான சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்தவும் சிங்கப்பூர் மதுரை இடையிலான விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரித்திடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். வருகின்ற 4ஆம் தேதி முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயமரம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் கொள்முதல் விலை இந்த ஆண்டு அதிகரிக்கப்படும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 ஆண்டிற்கு நடிக்க மாட்டேன் என்று நடிகர் மற்றும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இசைஞானி இளையராஜா அவர்களின் பிறந்தநாளையொட்டி OPS அவர்கள் வாழ்த்து கூறியுள்ளார். சென்னையில் கலைஞர் கன்வென்ஷன் என்ற பெயரில் பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் விடுதி வளாகத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்படுவதாக தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு அறிவித்த தேதிக்கு முன்பாக பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான பொது கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் இக்கலந்தாய்வு வருகின்ற 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,000 ரூபாய் நோட்டுகள் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதத்தில் மட்டும் UPI பரிவர்த்தனைகளின் மதிப்பு 14.3 டிரில்லியன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் 6வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 45,104 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய் 60 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.